ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஹேர் இஸ் அ க்ரௌன் தட் யூ வில் நெவர் டேக் ஆஃப். ஆமாம், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எபிசோட்ஸ் ஹேர் ரீக்ரோத் பற்றியும் ஹேர் ஃபால் பற்றியும் தான். இன்றைக்கி பெரும்பாலான ஒரு கவலையே என்னென்னா முடி கொட்டுறது தான். இன்னும் சொல்ல போனீங்கன்னா சின்ன வயசுலேயே நிறைய நிறமுடி வருது. ஹார்ட்லி அரவுண்ட் 24 or 25 வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் மாதிரியான சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ்க்கே போகிறாங்க. ஃபீமேல் பார்த்தீங்கன்னா குளிக்கிற பாத்ரூமோட சிங்கில் வந்து அவ்வளோ ஹேரு, நம்மளுடைய யூஸ் பண்ணுற கோம்பில் அவ்வளோ ஹேரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேசஸில் ஹேர் லாஸ் ஆகிறது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். சில பேர் பார்த்திங்கன்னா படுத்து எந்திரிச்சாலே கூட அவ்வளோ முடி இருக்கும். ஐ ஹவ் ஈவன் ஹர்ட் ஆஃப் மேல் டெல்லிங், நான் கையை விட்டு என் ஹேர் வழியாக எடுக்கும்போது ஒரு 4-5 முடி கையோடு வருது அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளோ வீக்காக ஒரு ஹேர் இருந்தால் நிச்சயமாக ரொம்பவே ஈஸியாக ஃபால் ஆகும். ஸோ ரூல் நம்பர் 1 ஆஃப் ஹேர் ஃபால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேரை ஸ்ட்ராங்காக நம்ம உருவாக்குறது. அந்த ஹேரை ஸ்ட்ரென்தன் பண்ணால் அதோடைய வேர் ரொம்பவே ஸ்ட்ரென்தனாக இருக்கும். ஸோ வழக்கமாக நம்ம பண்ணுற சில ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸு, அதை பற்றி நம்மளுக்கு இருக்கிற திங்கிங் பற்றி தான் இன்றைக்கி ஹேர் இதில் பார்க்க போகிறோம். சரி, முதல் இது வந்து ஆயில். ஆயில் அப்படிங்கிறது முடிய வளர்க்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப நாளாகவே இருக்குது. சரி, முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா, ஆயிலுங்கிறது உங்கள் வீட்டில் காய்ச்சின என்னன்னாலும் சரி, இல்லை நீங்கள் வெளியில் வாங்குகிற பிராண்டட் ஆயில்ஸ்னாலுமே சரி, இது வந்து இட் இஸ் அ மாய்ஸ்சரைசிங் எஃபெக்ட். உங்கள் தலையில் இருக்க சூட்டை தணிக்க உதவும். அந்த காலத்தில் ஃபிசிக்கல் ஒர்க் ரொம்பவே நிறைய இருந்தனால பாடி ஹீட் ஒரு காமன் ஃபேக்டராக இருந்தது ஹேர் ஃபாலுக்கு. அப்போது ஆயிலை ரெகுலராக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, ஏன்னா நல்ல குளிர்ச்சி கொடுத்தனால. ஸோ பாடி ஹீட் மூலமாக வர ஹேர் லாஸை நிச்சயமாக ஆயில் கண்ட்ரோல் பண்ணும். சரி, அப்போ ஆயிலை வேறு ஹேர் க்ரோத்துக்கெலாம் நம்ம யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டால், இல்லை, ஆயிலுங்கிறது ஒரு மாய்ஸ்சரைசிங் ஃபேக்டர் மட்டுமே. சில நேரங்களில் காய்ச்சின என்னன்னு சொல்லுவாங்க, வேர் பயோட்டின் ரிலேட்டடான ஃபுட் மெட்டீரியல்ஸை போட்டு அதை காய்ச்சுவாங்க. அப்படி காய்ச்சும்போது அந்த எண்ணெய் பயோட்டுனா டைரெக்டாக நம்மளுடைய ஃபாலிக்கல்ஸ் சப்ளை ஆகிறனால நம்ம ஹேர் ஸ்ட்ராங் ஆக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் திங், உங்கள் தலைமுடி கொட்டாமல் இருக்கணுன்னா தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் குடிக்க வேண்டிய தண்ணி அட்லீஸ்ட் மினிமம் 2-3 liters ஆகுது இருக்கணும், எஸ்பெஷலி இந்த சம்மர் டைமில். அப்படி குடிக்கும் போது பாடியோட ஹிட் ஆட்டோமேட்டிக்காக ரெகுலேட் ஆகும். ப்ளஸ் நீங்கள் ஆயில் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பாடி ஹீட்னால வர ஹேர் ஃபாலை நீங்கள் டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம், டேண்ட்ரஃப். ஆயிலும் டேண்ட்ரஃபும் தே ஆர் லைக் வேர்ஸ்ட் அலைஸ். அதாவது நீங்கள் ஆயில் போட போட டேண்ட்ரஃப் வந்து நல்லாவே சிங்கின் ஆகி உள்ளே நல்லாவே ஒட்டிக்கும். ஸோ பொதுவாகவே டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க ஆயிலை ஓவர் நைட் விடவே கூடாது. மேக்ஸிமம் 1 hour or 2 hours வச்சுட்டு உடனே வாஷ் பண்ணிடும். வாஷ் பண்ணுறதுல கூட ரிவர்ஸ் ஷாம்புவிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம், ஷாம்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டிஷ்னர் போடுவோம். பட் அதுக்கு பதிலாக கண்டிஷ்னரை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஷாம்பு யூஸ் பண்ணலாம். சரி, கண்டிஷ்னர் பொறுத்தளவுமே பார்த்திங்கன்னா வெறும் ரூட்ஸில் அப்ளை பண்ணுறவங்க பண்ணணுமே தவிர கீழே ஸ்கேல்ப் லெவலுக்கு நம்ம போகக்கூடாது. அதாவது ஷாஃப்ட், நம்முடைய முடிகளில் மட்டும்தான் அந்த கண்டிஷனர் பண்ணுமே தவிர வேருக்கு அது நிச்சயமாக போகவே கூடாது. ஸோ இதில் வந்து நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஸோ ஒரு கண்டிஷனரை போட்டுட்டு ஒரு 1 or 2 minutes நீங்கள் விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஜென்டிலான ஷாம்புவில் நீங்கள் வாஷ் பண்ணலாம். நிறைய பேர் ஷாம்பு சஜஷன்ஸ் கேட்பாங்க. ரொம்ப நார்மலாக சொல்லணுன்னா, எந்த ஷாம்பு நீங்கள் வாங்கினாலும் அது ஒரு மைல்டு ஷாம்புவாக இருந்தால் டெஃபினட்டாக தட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். ஏன்னா சில பேருக்கு ஷாம்புவில் யூஸ் பண்ணுற சல்ஃபேட்ஸ் அண்ட் பேரபென்ஸ் வந்து ரொம்பவே இம்பாக்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவு சல்ஃபேட்ஸும் பேரபென்ஸும் இல்லாத ஷாம்புவாக வாங்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற மார்க்கெட்டில் கிடைக்கிற ஈவன் த மைல்டஸ்ட் ஷாம்பு யூ கேன் யூஸ். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே ஷாம்பு செட் ஆகாது, ஒவ்வொருத்தர் தலைக்கும் ஒவ்வொரு ஷாம்பு தான் செட் ஆகும். ஸோ இது நீங்கள் ரெண்டாவது எடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். தேர்ட், ஆன்லைனில் பயோட்டின் ரிச் ஃபுட்ஸ் அப்படிங்கிறத ஒரு ரிசர்ச் பண்ணுங்கள். பயோட்டின் ரிச் ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ் கூட இருக்குது. ஸோ இந்த மாதிரி பயோட்டின் ரிச் ஃபுட்ஸை நிறையாவே நீங்கள் சாப்பிடும் பொழுது, எஸ்பெஷலி கீரைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயோட்டின் ரிச். ஸோ இந்த மாதிரி கீரையெல்லாம் அட்லீஸ்ட் வாரத்தில் 2-3 நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்க அப்படின்னா ஹேர் ஃபால் நிச்சயமாக ரெகுலராகவே கம்மியாகும். இன்னொன்று ஹெரடிட்ரி, அது நம்ம கையில் கிடையாது. ஸோ இட் இஸ் பேசிக்லி ஆன் யுவர் ஜீன்ஸ். ஸோ உங்கள் அப்பாக்கோ இல்லை உங்கள் மாமாக்கோ ஒரு பேட்டர்ன் ஆஃப் பால்டிங் இருந்ததுன்னா உங்களுக்கும் அந்த பேட்டர்ன் ஆஃப் பால்டிங் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ டோன்ட் ஸ்ட்ரெஸ் யுவர் செல்ஃப் ஓவர் அ பால்டிங். ஸ்ட்ரெஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் ஹேர் லாஸ். முடிஞ்சளவு ஹாப்பியாக இருங்க, எந்தவித கன்ஃபியூஷன்ஸ் இல்லாமல். அதுவே உங்களுக்கு ஹேர் ஃபாலை நிச்சயமாக ஸ்டாப் பண்ணும். ஸோ ஹேருக்கு செப்பரேட்டாக மாஸ்க்கு அந்த மாதிரி ஏதாவது போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ கேன் யூஸ் அ எக் ஒயிட். இட் இஸ் லைக் ஆஃப் அ கண்டிஷனர். நீங்கள் கண்டிஷனர் யூஸ் பண்ணுறீங்கன்னா எக் ஒயிட் தேவைப்படாது. பட் ஹோமில் யூஸ் பண்ண எனக்கு என்ன ரெமடிஸ் சொன்னீங்கன்னா எக் ஒயிட் யூஸ் பண்ணலாம். என்ன காய்ச்சிறீங்க அப்படின்னா மருதாணி, கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி இதெல்லாம் போட்டு கூட
காய்ச்சி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னொரு எபிசோடில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.